ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாஷாஸ் லைஃப் ஷே தமிழ். எல்லோரும் தம்ப்னைல பார்த்து வந்திருப்பீங்க, தெரியும் நான் என்னன்றதை இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய லன்ச் மெனு பார்க்க போகிறோம். மார்னிங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஃபனுக்கு வந்து இட்லி, அதுக்கப்புறமா இட்லி சாம்பார், அதாவது பாசிப்பருப்பில் இது வைப்பாங்க அந்த சாம்பார். மிளகாய்த்தூள்லாம் ஆட் பண்ணாமல் வெறும் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் காரத்தில் தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் இட்லிக்கெலாம். அதுக்கப்புறமா வந்து லன்ச்க்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முள்ளங்கி சாம்பார் பண்ணியிருக்கேன். என்னுடைய பொண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இன்றைக்கி மண்டே, அவளுக்கு இன்னிலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ லன்ச் வந்து அவளுக்கு பேக் பண்ணி கொடுத்துடணும். மார்னிங் 9:00 ஈவினிங் 4:30 வரைக்கும் அவளுக்கு ஸ்கூலு. ஸோ அவளுக்கு பண்ணுறது அந்த மார்னிங்கே வந்து எல்லாம் பண்ணிட்டேன். முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் பருப்பு ரசம், அப்புறம் வந்து தம்பிக்கு, அதாவது என் பையனுக்கு வந்து நான் வந்து பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், சாம்பாருக்கு வேக வைக்கும் போது எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா முட்டை வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் தம்பிக்கு மட்டும் செப்பரேட்டாக வந்து உருளைக்கிழங்கு, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சுட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே தம்பிக்கு நான் டெய்லியும் ஒரு வெஜிடபிள்ஸ் கொடுப்பேன், பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து கேரட் பண்ண பொரியல் வந்து எல்லாருக்கும், வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தான், அவ்வளோதான். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து லன்ச்சு வந்து எதில் பேக் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மில்டனோட லன்ச் பேக்கில் தான். இது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த லன்ச் பேக்கு. இதில் வந்து என்னென்னா 3 boxes இருக்குது, அதாவது கொஞ்சம் பெரிய பாக்ஸ் ஒன்று, அப்புறம் கொஞ்சம் மிடில் பாக்ஸ் ஒன்று, அப்புறம் ரொம்ப சின்னதாக ஒரு பாக்ஸஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்டீல் கிளாஸஸ் இருக்குது. நம்ம வந்து லன்ச் வந்து பேக் பண்ணிவிட்டு அப்புறம் கூடவே வந்து எல்லோரும் வந்து பொரியல், அப்புறம் வந்து எல்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் கூட வச்சு கொடுக்கலாம். இந்த ஸ்டீல் கிளாஸில் வந்து நம்ம ஏதாவது ஜூஸ் இல்லைன்னா வாட்டர் இல்லைன்னா மோர் அந்த மாதிரி கூட நம்ம கலந்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. மூடிங்கும் வந்து நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகுது, அதனால சார் ரொம்ப லீக்கேஜ் ஆகிற ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த ஸ்டீல் கிளாஸஸ்க்கு வந்து இங்கே வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்தும் லீக்கேஜ் ப்ராப்ளம் வராது. ஸோ வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து லன்ச் கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்களுடைய பேரும் அவங்களுடைய எந்த கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்றத லேபிள் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு லன்ச் வந்து ரைஸ் வச்சுட்டு அப்புறம் குடிக்கிறதுக்காக நான் தண்ணியும் வச்சுருக்கேன். வாங்க என்னென்ன லன்ச் பேக் பண்ணலாம் பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாக்ஸில் வந்து ஒரு லன்ச் வந்து பேக் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஜீரக தண்ணி வந்து ஒரு ஸ்டீல் வாட்டர் பாட்டிலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். முள்ளங்கி சாம்பார் அதிலே வந்து ஒரு சின்ன கப்பு வச்சு கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு செப்பரேட் லன்ச் பாக்ஸு இது எனக்கு. அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்டீல் கிளாஸில் வந்து நான் வந்து மோர் வச்சுருக்கேன். ஆஃப்டர்நூன் நம்ம குடிக்கிறதுக்காக சும்மா ஹாஃப் கிளாஸ் தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்து முள்ளங்கி சாம்பார் ஆட் பண்ணி கொஞ்சம் நெய் விட்டு கலரி வச்சுருக்கேன். கொஞ்சம் தலை தலைன்னு கலருங்க, அப்போ தான் ஆஃப்டர்நூனுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கேரட், அப்புறம் எக் ஒயிட் வந்து வச்சுருக்கேன். அவள் எல்லோ சாப்பிட மாட்டா, ஸோ எக் ஒயிட் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். இதோட லிட்ஸ்லாம் வந்து ரொம்ப டைட்டாக நல்லா தான் இருக்குது, லீக்கேஜ் ப்ராப்ளம்ஸ் இல்லை. நான் வந்து இதை வந்து ஒரு லோக்கல் ஸ்டோரில் தான் வந்து வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனும் இது கூட வச்சு பேக் பண்ணிவிடுங்க. நான் வந்து பாப்பா கிளாஸ்க்கு வந்து அவளுடைய நேம் வந்து என்ன ஸ்டாண்டர்ட்ன்றதை லேபிள் பண்ணிடுறேன். அப்புறமா அவள் எனக்கு வந்து இங்கே லன்ச்சும் வாட்டர் பாட்டில் இங்கே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச் மெனு. எப்போவுமே நீங்கள் கிட்ஸ்க்கு வந்து லன்ச் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வாட்டர் வந்து அவங்களுக்கு அதிகமாக கொடுங்க. ஏன்னா டே ஃபுல்லாக அவங்க வந்து இருக்கிறதுனால எப்போவுமே வந்து நான் வந்து 2 bottles ஆஃப் வாட்டர் வந்து கொடுப்பேன். அவங்களுக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வந்து எப்போவுமே வாங்குவேன். ஏன்னா அந்த வாட்டர் பாட்டிலை குடிக்கணுன்றதால அவங்க தண்ணி வந்து நிறையா எடுத்துப்பாங்க. ஸோ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் நான் தம்ப்நெயிலில் என்ன விஷயம் சொல்லியிருக்கேனோ அதை பற்றி பேச போகிறோம். நான் வந்து திருப்பதியிலேயே வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு 15 days கோர்சஸ். ஸோ அது வந்து டைமிங் என்ன அப்படின்னா, மார்னிங் வந்து 10:00 ஈவினிங் வந்து ஒரு 7:00 வரைக்கும் இருக்கும். ஸோ எனக்கு வந்து டைம் இல்லை, அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் ஃபுல்லாக வீடியோ வந்து என்னால் போட முடியுமான்னு தெரியல.
ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸாக வந்து ஆட் பண்ண பார்க்குறேன். இதுதான் வந்து அந்த ஸ்டுடியோ. இந்த பேர் வந்து என்னென்னா பிரைடல் ஷாப். இது வந்து ஒரு லண்டன் பியூட்டோரியம் மாதிரி. இங்கே வந்து நிறையா சலூனும் இருக்குது, அப்புறம் வந்து கோர்சஸும் அகாடமி மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ இதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரஷ்யா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.